வணக்க மாணவ செல்வங்களே, அடுத்த பயிற்சி 1.1 ஏழாவது கணக்கு. ஏ என்பது 8 விட குறைவான ஏழு எண்களின் கணம், பி என்பது 8 விட குறைவான பகா எண்களின் கணம், சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏ வெட்டு பி கிராசி சமம் ஏ கிராசி வெட்டு பி கிராசி. ரெண்டாவது சப்ஸ்டியூஷன், ஏ கிராஸ் பி மைனஸ் சி சமம் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி என சரிபார்க்க. ஃபர்ஸ்ட் ஏபிசி எல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏ என்பது 8 விட குறைவான இயல் எண்களின் கணம். 8 விட குறைவான இயல் எண்கள், இயல் எண்கள்னாலே 1 ஆரம்பிக்கும். அப்ப 8 விட குறைவானனா 7 வரைக்கும். அப்ப 1 7 வரைக்கும் ஏ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்து பி ஈக்குவல் டு 8 விட குறைவான பகா எண்களின் கணம். 8 விட குறைவான பகா எண்கள், பகா எண்கள்னா என்ன, ஒன்னாலையும் தன்னாலையுமே பெருக்க வகுக்கக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள், வேற எந்த எண்களாலையும் வகுக்க முடியாது. அப்படின்னு பார்த்தோம்னா 8 குறைவான 2 பகா எண், எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. ஏன்னா 2 வகுத்துக்கலாம், 1 வகுத்துக்கலாம். 3 அதே மாதிரி பகா எண். 4 2 வகுத்துடலாம், அதனால எழுதக்கூடாது. 5 6 2 3 வகுக்கலாம், எழுதக்கூடாது. அடுத்து 7. அப்ப 8 விட குறைவான பகா எண்கள்னா 2, 3, 5, 7. சி என்பது இரட்டை பகா எண். இரட்டை பகான்னால என்ன, 2 மட்டும்தான், 2 தான், வேற எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. 2 வகுத்துக்கலாம், 1 வகுக்கலாம். அப்ப ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன இருக்கு, ஏ விட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராசின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இடது பக்கம் என்ன எழுத எடுத்துக்கணும், ஏ விட்டு பி கிராஸ் சியை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு, ஏ விட்டு பி. ஏ விட்டு பின்னா என்ன, ஏக்கும் பிக்கும் பொதுவா, யூவை கவுத்து போட்டாலே பொதுவா, ஏக்கும் பிக்கும் பொதுவா என்ன இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஏக்கும் பிக்கும் பொதுவா 2, 3, 5, 7. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ விட்டு பி கிராஸ் சி. அப்படின்னா ஏ விட்டு பி என்ன, 2, 3, 5, 7. கிராஸ் சிங்கிறது என்ன, 2. இப்ப ரெண்டையும் பெருக்கணும். ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன, இதெல்லாம் 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதுதான் ஏ விட்டு பி கிராஸ் சி, சமன்பாடு 1. அடுத்தது வலது பக்கம், வலது பக்கம் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராசி வெட்டு பி கிராசி. ஏ கிராசி வெட்டு பி கிராசி. ஃபர்ஸ்ட் ஏ கிராசி, ஏ என்ன, ஏ 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சி, சிங்கிறது 2. இப்ப ரெண்டையும் கார்டீசியன் பெருக்கல் போட்டோம்னா 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அப்படியே 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அடுத்து பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி என்ன, பி என்ன கண்டுபிடிச்சிருக்கணும், 2, 3, 5, 7 கிராஸ் சிங்கிறது தான் 2. இது ரெண்டையும் நம்ம பெருக்க போறோம், 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. அப்படின்னா ஏ கிராஸ் சி இது கண்டுபிடிச்சதையும் பி கிராஸையும் வெட்டுனா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் பொதுவா என்ன இருக்கு, பொதுவா என்ன இருக்கு, 2, 2 இருக்கு, அதை எழுதிடுறோம். 3, 2 இருக்கு, எழுதிடுறோம். 5, 2, 7, 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 5, 2, 7, 2 எழுதிட்டோம். இப்ப 1, 2 சமமா, இது இது சமமா இருக்கா, 1 சமம் 2. தேர்ஃபோர் கணக்கு எழுதணும், ஏ விட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. இப்ப சப்ஸ்டியூஷன் 2 பாரு, ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. இப்ப இடது பக்கம் என்ன இருக்கு, ஏ கிராஸ் பி மைனஸ் சி, பி டிஃபரன்ஸ் சி சொல்லலாம், அல்லது பி வித்தியாசம் சின்னு சொல்லலாம். பி மைனஸ் சினா பில இருந்து சிய கழிக்கணும், பில இருந்து சிய கழிக்கிறோம், 2, 2 கழிஞ்சிருச்சு.
மூண கழிக்க முடியலையா? இல்ல ஐந்தையும் கழிக்க முடியல, ஏழையும் கழிக்க முடியல. அப்ப நம்ம என்ன எழுதிடணும்? 3, 5, 7. ஏன்னா பி மைனஸ்னா பி ல இருந்து சி ஏ கழிக்கணும். 2 கழிச்சாச்சு. 3 கழிக்க முடியல, 5 கழிக்க முடியல, 7 கழிக்க முடியல. அதனால 3, 5, 7. அடுத்து ஏ கிராஸ் பி மைனஸ் சினா ஏ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பி மைனஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3, 5, 7. இப்ப ரெண்டையும் கார்டேசியன் பெருக்கல். இப்போ 1 வச்சுக்கிட்டோம்னா 1, 3, 1, 5, 1, 7 1, 3, 1, 5, 1, 7 அதே மாதிரி 2 போட்டோம்னா 2, 3, 2, 5, 2, 7 அதே மாதிரி தான் 3 எடுத்துட்டு 3, 3, 3, 5, 3, 7 அதே மாதிரி 4 எடுத்துக்கிட்டு 4, 3, 4, 5, 4, 7 அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து 5, 5, 3, 5, 5, 5, 7 அடுத்து 6, 3, 6, 5, 6, 7 அடுத்து 7, 3, 7, 5, 7, 7 இதுதான் மூணாவது சமன்பாடு. ஒரு பக்கம் கண்டுபிடிச்சு. அடுத்தது வலது பக்கம் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளது. ஏ கிராஸ் பின்ன ஏ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் பிங்கிறது 2, 3, 5, 7 இப்ப இதையும் இதையும் ஏ கிராஸ் பேப்பர்னா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 1, 2, 1, 3, 1, 5, 1, 7 அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 2, 2, 2, 3, 2, 5, 2, 7 அதே மாதிரி 3 எடுத்தோம்னா 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 4 அதே மாதிரி போட்டோம்னா 4, 2, 4, 3, 4, 5, 4, 7 அதே மாதிரி 5, 2, 5, 3, 5, 5, 5, 7 அதே மாதிரி 6 போட்டோம்னா 6, 2, 6, 3, 6, 5, 6, 7 ஏழால 7, 2, 7, 3, 7, 5, 7, 7 இது அத்தனையும் என்ன வரும்? ஏ கிராஸ் பி. அடுத்து ஏ கிராஸ் சி போடு. ஏங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சிங்கிறது எவ்வளவு? 2. இதை போட்டோம்னா இது ரெண்டையும் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 இப்ப என்ன பண்ணோம்னா ஃபுல்லா கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சினா ஏ கிராஸ் பி லேந்து இந்த ஏ கிராசிய கழிக்கணும். கழிக்கிறதுனா என்ன பண்றது? இப்ப பாரு 1, 2 இங்க இருக்கா? இருக்கு, கழிச்சாச்சு. 1, 3 இல்ல, 1, 5 இல்ல, 1, 7 இல்ல, அது அப்படி எழுதணும். 1, 3, 1, 5, 1, 7 அதே 2, 2, 2, 2 கழிச்சாச்சு. 2, 3, 2, 5, 2, 7 எல்லாம் இல்ல. 2, 3, 2, 5, 2, 7 அதே மாதிரி இங்க 3, 2 இருக்கு, 3, 2 கேன்சல் ஆயிடுச்சு. 3, 3, 3, 5, 3, 7 இல்ல. 4, 2, 4, 2 கேன்சல். 4, 3 இல்ல, 4, 5 இல்ல, 4, 7 இல்ல. 4, 3, 4, 5, 4, 7 அதே மாதிரி 5, 2 இருக்கு, கேன்சல். 5, 3, 5, 5, 5, 7 இல்ல. 5, 3, 5, 5, 5, 7 6, 2 இருக்கு, 6, 3, 6, 5, 6, 7 இல்ல. அதே மாதிரி 7, 2 இங்க இருக்கு, 7, 3, 7, 5, 7, 7 இல்ல. இதுதான் சமன்பாடு 4. இப்ப பாருங்கன்னா 3, 4 சமமா இருக்கும். 3 = 4 therefore கணக்கு எழுதிட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. That's all.